வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கார்த்தி சவுந்தர் யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் கேட்க போகிற கதை திரு கார்த்தி சவுந்தர் அவர்கள் எழுதிய தாம்பத்தியம். வாசிப்பது உங்கள் பிரீத்தி. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் உங்களால் நாங்கள் போடுற கதைகளை கேட்க முடியும். வாங்க கதைக்குள்ள போகலாம். தாம்பத்தியம் 9. சுந்தர் என்னவோ சாதாரணமாக சொல்லிவிட்டு படுத்து விட்டான். ஆனால் கீர்த்திக்குத்தான் தூக்கம் வரவில்லை. பெட்டில் அவன் அருகில் உட்கார்ந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். தனக்குரியவனை அந்த கணத்தில் இருந்து கணவனாய் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். எனக்கு உரிமை இருக்கு, நான் எடுத்துக்குவேன் என்று சொல்லாமல் தள்ளி நின்றவனை எப்படி பேதையுள்ளம் தடை செய்யும்? தூங்கிக் கொண்டிருந்தவன் கைகளை எடுத்து தன் பக்கம் நீட்டிவிட்டு அவன் கைக்குள் படுத்து தூங்கினாள். தூக்கத்தில் அவனும் ஒன்றிக்கொள்ள இதழில் புன்னகையும் இதயத்தில் மகிழ்ச்சியுமாய் அவனோடு தூங்கி போனாள். அந்த இரவு அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றது. காலையில் எழுந்து இருவரும் அவசரமாக கிளம்பினர் சுந்தர் வீட்டிற்கு. சீக்கிரமே கிளம்பினால் இன்னும் அதிக நேரம் அவர்களோடு நேரம் கழிக்கலாமே என்று சுந்தரை 6 மணிக்கே எழுப்பிவிட்டாள். ஹீ, ஏண்டி 6 மணிக்கே எழுப்புற? லீவு தானே, கொஞ்ச நேரம் தூங்குறனே ப்ளீஸ் என்று அவன் தூக்கத்தில் உளர, இந்திரிக்கிறீங்களா இல்லை மூச்சில் தண்ணியை ஊத்தவா? அம்மா அப்பா எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க, சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்புங்க. காலை டிஃபன் அங்கே தான், இங்கே ஒன்றும் செய்யலை என்று அவனை விரட்ட, ஹிம்சடி நீ என்றான். என்னது என்று கீர்த்தி முறைக்க, ஒன்றும் இல்லை போறேன் போ போ என்று ஓடிவிட்டான். சிரித்து கொண்டே புடவையை சரிபார்த்து விட்டு அவள் ஹாலில் வந்து அவனுக்கு காத்திருக்க, அவளை அதிக நேரம் காக்க வைக்காமல் கருப்பு நிறத்தில் காலர் டீஷர்ட்டும் ப்ளூ ஜீன்ஸும் அணிந்து வலக்கையை ஜீன்ஸ் பாக்கெட்டில் கைவிட்டபடி இடது கையில் மொபைலை பார்த்து கொண்டே வர கீர்த்தி அசந்துதான் போனாள். சோஃபாவில் அமர்ந்து கைகளை நாடிக்கு வைத்து அவனது பின்பத்தை விழிவழியே இதயத்தில் நிரப்பி கொண்டிருந்தாள். என்னுடையவனாயவன் என்ற கேள்வி ஒரு பக்கம், இவன் என்னுடையவன் என்ற பெருமை ஒரு பக்கம். அவள் கனவில் மிதக்க, ஹலோ மேடம், கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே தூங்குறியா? இதுக்கு தான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு சொன்னேன் என்று கத்திக்கொண்டிருக்க இவளிடத்தில் அசைவில்லை. அவன் அவள் முன் நேராக நின்று தன்னோடு 2 முட்டியிலும் கை வைத்து அவளுக்கு முன்பாக குனிந்து, கீர்த்தி என்று மெதுவாக அழைக்க, என்று இன்னும் கனவிலேயே அவள் பதில் சொல்லி கொண்டிருக்க, மாமன சைட் அடிக்கிறியா செல்லோம் என்று இதழோர புன்னகையோடு கேட்க, ஆமா என்று சொல்லி முடிப்பதற்குள், ஐயோ என்று அவனை அருகில் பார்த்து கத்திவிட்டாள். ஹீ, இப்போ தானடி சைட் அடிச்சேன்னு சொன்ன, அதுக்குள்ள பேய பார்த்த மாதிரி கத்துற என்று அவன் சிரிக்க, எனது நானா என்று அவனை முறைக்க, நீ பொய்யாட்டம் ஆடுற பொடி என்று அவன் பொய்யாய் கோபப்பட, ஆமா இவர் பெரிய மன்மதரு, சைட் அடிக்கிறாங்க, வாங்க போகலாம், லேட்டாச்சு என்று சமாளித்து கிளம்ப, மவளே பொய்யா சொல்ற, இன்னைக்கு இருக்கடி உனக்கு என்று மனதில் நினைத்து கொண்டே போனான். ஐயோ அறிவிருக்காடி உனக்கு, இப்படியா கணவனை நினைச்சு உளருவ? லூசு, நல்லா மாட்டினேன், கண்டுபிடிச்ச மானத்தை வாங்கிட்டார் என்று தலையில் அடித்து கொண்டே அவனோடு கிளம்பினாள். அவன் செய்ய போகும் சீட்டை அறியாமல் காரை விட்டுவிட்டு பைக்கை எடுக்க அவள் கேள்வியாக அவனை பார்த்தாள். என்ன பார்க்குற, சீக்கிரம் ஏறு, நீ தானே லேட்டாச்சுன்னு புலம்பிட்டு இருந்த என்று அவன் மனதிற்குள் சிரித்து கொண்டே அவளை அவசரப்படுத்த, நம்ம காரில் போகலையா என்று கேட்க, ஏ பைக்னா வரமாட்டிங்களா மேடம்? இல்லைங்க, காரில் போகிறோன்னு நினச்சி தான் புடவை கட்டினேன், இப்போது பைக் எடுக்கிறீங்க, இதில் எப்படி உட்கார்றது என்று அவள் சங்கடமாகச் சொல்ல, புடவை கட்டினதை பார்த்து தானே பைக்கே எடுத்தேன் என்று மனதிற்குள் சிரித்துவிட்டு முகத்தை ரொம்ப சீரியஸாக வைத்து கொண்டு, ஏ புடவை கட்டினவங்க பைக்கில் போனால் போலீஸ் பிடிக்குமா
இல்லை புடவை கட்டிட்டு யாரும் பைக்லேயே போகிறதில்லையா, கொஞ்சம் ஓவராக தெரியலையா உனக்கு என்று நக்கலாக கேட்க மூஞ்சியை தொங்க போட்டு கொண்டு, இதில் எப்படி உட்கார்ந்து பிடிக்கிறது, சேலை வழுக்கும் என்று சொல்ல, என்ன பிடிச்சிக்கோ வா போலாம் என்று அவள் யோசிப்பதற்குள் பைக்கை எடுத்து விட்டான். பின் அவள் முகத்தை பார்த்தால் அவனே மனது மாறி காரை எடுத்து விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஒரு வழியாய் பையை அவனிடம் முன்னாடி டேங்கில் வைக்கும்படி கொடுத்துவிட்டு வண்டியில் ஏற முயற்சிக்க, அதற்கே அவன் தோள் பற்றித்தான் ஏற வேண்டியிருந்தது. துரைவாள் வைத்திருந்த வண்டி அப்படி. அவன் உள்ளுக்குள் சிரித்து கொண்டே இன்னும் இவளை எப்படி இம்சிக்கலாம் என்று யோசிக்க தயங்கி தயங்கி ஏறிவிட்டாள். ஒரு வழியாக வீடு வந்து சேர்வதற்குள் கீர்த்திக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. அவள் பிடிப்பதற்கு அவனை தவிர வேறு பிடிமானம் இல்லை. வேகமாய்ப்போக, சடன் பிரேக் போட என்று அவன் பண்ணிய அட்டூழியத்தில் பல முறை அவன் மேலேயே பூக்கு வியலாய் விழுந்து தொலைத்தாள். தோளை பிடித்ததால் அவள் வலிக்கிக் கொண்டே போக ஓர் கட்டத்திற்கு மேல் சமாளிக்க முடியாமல் அவனை இடையோடு நெருங்க அணைத்து அவன் முதுகில் தலை சாய்த்து குனிந்து கொண்டாள். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்று அவன் பாட, அவளை எண்ணித்தான் பாடுகிறான் என்று தெரிந்தும் வேற வழி இல்லாமல் தன்னையே நொந்தபடி, இனிமேல் சேலை கட்டுவ என்று தன்னையே திட்டிக் கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் சுந்தரின் கீர்த்தி. எப்படா இறங்குவோம் என்று இருந்தவள் வீடு வந்ததும் ஓடியே விட்டாள் வீட்டிற்குள். சீர்த்து கொண்டே வண்டியை நிப்பாட்டி கொண்டிருந்தான். அம்மா என்று கூவிக்கொண்டே சமையலறைக்குள் ஓடி சென்று பார்க்க, வாடாமா அதுக்குள்ள வந்துட்டீங்க, சுந்தர் எங்க என்று கேட்ட மாமியாரை, அவர் வண்டியை நிப்பாட்டிட்டு இருக்காருமா என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே, அம்மா காஃபிமா என்று வந்து சேர்ந்தான். கீர்த்தி இந்தா நீ டீ குடி என்று அவளுக்கு கொடுக்க, நான் ஒருத்தன் இங்கே இருக்கேன் என்று அவன் இடுப்பில் கை வைத்து முறைக்க, இரு யார் வேண்டாம்னு சொன்னா, எதுக்கும் ஒரு ஓரமாக இரு என்று அவனை தள்ளிவிட்டு கீர்த்தியை கூட்டிக் கொண்டு டைனிங் டேபிள் போய் உட்கார்ந்து சிரித்து கொண்டு பேசினார்கள். வாக்கிங் முடித்துவிட்டு நியூஸ் பேப்பரை வாங்கி கொண்டு வீடு வந்து சேர்ந்தார் சுந்தரின் அப்பா. வாப்பா சுந்தர், எப்போ வந்த என்று அவனை கேட்க, ஏன் வந்தேன்னு இருக்கு, போங்க, எனக்கு ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டாங்க, நான் கோவமாக கிளம்புறேன், ரொம்ப பண்ணுறாங்க அம்மா என்று சொல்லி முடிப்பதற்குள், இந்தாங்க காஃபி என்று அவனுக்கு நீட்டுவிட்டு இன்னொரு கப்பை சுந்தர் அப்பாவிற்கு நீட்டினாள். அப்பா இப்போ வந்துருவாங்க, ரெண்டு பேருக்கும் சேர்த்து சூடாக கலந்துக்கலாம்னு அம்மா சொன்னாங்க, அதான் உடனே கொடுக்கல என்று சொல்ல, என்னமோ போ, நீ வந்ததுலேருந்து இந்த அம்மா சரியே இல்லை, சூனியம் மை ஏதோ வச்சுட்ட, எனக்கு ஏதோ செய்ய மாட்டாங்க என்று புலம்ப, சரி விடு, மதிய அம்மா உனக்கு ஸ்பெஷலாக சமைப்பா என்று அப்பா கூற, என்னது புளிக்குழம்பும் உருளைக்கிழங்கும் உங்களுக்கு ஸ்பெஷலா, பேசாமல் போங்கப்பா, பேப்பரை படிங்கப்பா என்று சுந்தர் நொந்து கொள்ள அவர் வாய்விட்டே சிரித்து விட்டார். கொஞ்ச நேரத்திற்குள் கீர்த்தியின் அம்மா அப்பாவும் வர வீடு களை கட்டியது. எங்க மாமா பிரபு வரலையா என்று சுந்தர் தேட, இல்லை மாப்பிள்ள, அவனுக்கு சனிக்கிழமை காலேஜ் இருக்குல்ல, ஈவினிங் முடிச்சுட்டு இங்கே நேராக வந்துடுவான் என்று சொல்ல, சுந்தர் உடனே ஃபோனை எடுத்து பிரபுவிற்கு டயல் செய்தான். மாமா சொல்லுங்க மாமா, வீட்டுக்கு போயிட்டீங்களா, அம்மா அப்பா கிளம்பியிருப்பாங்களே, இந்நேரம் வந்திருக்கணும் என்று பேசி கொண்டே போக, டே மச்சான் கொஞ்சம் மூச்சு விடு, கிளாஸ் இருக்கா, ஏன் இவ்வளோ அவசரமாக பேசுகிற என்று கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, லேபில் தான் இருக்கேன், பசங்க லேப் அட்டெண்டர் கூட தான் இருக்காங்க, நீங்கள் சொல்லுங்க என்க. ஏண்டா நீ ஒரு லீவு போட்டுட்டு வரக்கூடாதா, மாமியார மருமகளும் என்னை வச்சு செய்கிறாங்க, நீ வா வந்து எனக்கு கம்பெனி கொடு என்று புலம்ப, மாமா வாழ்க்கைன்னு சில அடிகள் விழதான் செய்யும் என்று பிரபு சிரிக்கும் போதே, டேய் நாங்கள் என்னடா பண்ணோம் என்று அவன் அம்மா அவனின் முதுகில் தட்ட, பாடுற பாடுறா என்னை அடிக்கிறாங்க, நீ சீக்கிரம் வாடா என்று அழும் குரலில் பேச அங்கு ஒரே சிரிப்பலை. வரேன் மாமா சீக்கிரமாக வரேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு அக்காவை கலாய்க்கிறோம் குதூகலிக்கிறோம் என்று கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வைத்து விட்டான். டிஃபன் சாப்பிடலாம் என்று அழைக்க, நாங்கள் வீட்லேயே சாப்பிட்டோம் அண்ணி, நீங்கள் மாப்பிள்ளைக்கும் கீர்த்திக்கும் கொடுங்க
என்று கீர்த்தியின் அம்மா சொல்ல இவர்கள் இருவர் மட்டும் சாப்பிட உட்கார்ந்தனர். தொடரும். அன்புடன், கார்த்தி சவுந்தர்.